ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு தான். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து காய்கறி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், வாழைக்காய், முட்டைக்கோஸ், முருங்கைக்கீரை இவ்வளவும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 1.5 கப் அரிசி, துவரம் பருப்பு வந்து 3/4 கப் எடுத்துருக்குறேன். நல்லா கழுவிக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப் இதுவும் தண்ணி வைக்கணும். நான் வந்து 1 கப் குறைச்சே வச்சுருக்கேன், ஏன்னா புளி கரைச்சி அதோட தண்ணி கொஞ்சம் விட போகிறோம். அப்புறம் காய்கறிலாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 வாழைக்காய், அப்புறமா 1 கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், கேரட். தண்ணி காய்கறி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அதாவது வெள்ளரிக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 குத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பொடி பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காயத்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். பேசிக் பொடி தான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா புளி கரைச்சி விடணும். மாங்காய் இருந்துச்சுன்னா இங்கே மாங்காய் ஆட் பண்ணலாம். காயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் இருந்துச்சுன்னா இங்கே மாங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போனா புளி வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக விட்டால் போதும். எனக்கு வந்து மாங்காய் கிடைக்காததுனால நான் வந்து புளியை வந்து கட்டியாக கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளியை வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், பெரிய லெமன் சைஸே புளி எடுத்துக்கலாம். நம்ம மாங்காய் ஆட் பண்ணாதனால அதை கரைச்சி இந்த மாதிரி கட்டியாக விட்டுட்டு 1/2 கப் புளி கரைச்ச தண்ணியும் விட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு, உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம வந்து 1/2 முறை துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு. உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் கூட்டாஞ்சோறு. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். வரமிளகா போட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இவ்வளோ போட்டுட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். தாளித்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளாடி குக்கரில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கும். இந்த தாளிப்பு அதில் கொட்டே கலர் சூப்பரான ஒரு துவையல் பப்படத்துக்கு கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் தாளிப்புக்கு. ரொம்ப பேசிக்கான தாளிப்பு தான். எல்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு விசில் தான் வச்சேன் லோ ஃப்ளேமில். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாதம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தாளிப்பையும் இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டான ஒரு திருநெல்வேலி ஸ்டைல் கூட்டாஞ்சோறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரைத்தா இல்லை வந்து ஒரு துவையல், பிரண்டு துவையல், கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவையல் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக கூட பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கனால ஹெல்தி ரெசிப்பியும் கூட, கீரைலாம் கூட நமக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.